உங்கள் அறிவை சோதிக்கும் தந்திர கணக்குகள் வரிசையில் கணக்கு ஆறுக்கான விடையை இப்பொழுது காணலாம். இந்த கணக்கை மறுபடியும் ஒரு முறை நினைவு கூறுகிறோம். 9 கட்டங்கள் கொண்ட ஒரு மாய சதுரம் இது. இந்த மாய சதுரத்தில் 5 எண்கள் மட்டும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது, 4 பெட்டிகள் வந்து காலியாக உள்ளன. நீங்கள் இந்த 4 பெட்டிகளில் எந்த எண்களை வேண்டுமானாலும் கொண்டு நிரப்பிக்கொள்ளலாம். ஒரே ஒரு விதியை மட்டும் நீங்கள் பின்பற்ற வேண்டும். அந்த விதியானது, நீங்கள் இந்த கட்டங்களை பூர்த்தி செய்த பிறகு மேலிருந்து கீழாகவோ கீழிருந்து மேலாகவோ வளமிருந்து இடமாகவோ இடமிருந்து வளமாகவோ ஒரு முனையிலிருந்து மற்றொரு முனையை நோக்கியோ நீங்கள் கூட்டும் பொழுது கூட்டுத்தொகையானது ஒரே மாதிரி வர வேண்டும். இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விதிமுறை. பலரும் முயற்சித்திருப்பீர்கள், பலரும் விடை கண்டுபிடித்திருப்பீர்கள். உங்கள் விடையை இப்பொழுது நீங்கள் சரிபார்த்துக் கொள்ளலாம். இதற்கான விடை, இப்போ 4 எண்களை வந்து பூர்த்தி செய்துட்டோம். இப்போ நாம் பின்பற்ற வேண்டிய ஒரே ஒரு விதி என்ன சொல்லியிருந்தோம்னா, எந்த பக்கத்திலிருந்து எந்த சைடுல இருந்து நீங்க வந்து இந்த 3 எண்களை கூட்டினாலும் வரக்கூடிய விடையானது மாறாமல் ஒரே எண்ணாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தோம். அது சரியா இருக்குதா அப்படிங்கிறது நாம் இப்போ சோதிக்க போறோம். மேலிருந்து கீழாக கூட்டும்போது 135, வலது இடது அல்லது இடது வலது, ஒரு முனையிலிருந்து மற்றொரு முனையை கொண்டு போறோம். இப்பொழுது பாருங்கள், இந்த 9 சதுரங்கள் கொண்ட இந்த மாய சதுரத்தில் 3 எண்களை நீங்க மேலிருந்து கீழாகவோ கீழிருந்து மேலாகவோ இடமிருந்து வளமாகவோ வளமிருந்து இடமாகவோ அல்லது ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனைக்கும் எந்த 3 எண்களை நீங்கள் வரிசை கிரமமாக கூட்டினாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விடை 135. இந்த விடையை கண்டுபிடித்தவர்களுக்கு பாராட்டுக்கள். மற்றவர்கள் மீண்டும் முயற்சிக்கலாம். உங்கள் அறிவை சோதிக்கும் தந்திர கணக்குகள் வரிசையில் கணக்கு 7க்கான விடையை தற்போது காணலாம். கணக்கை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துகிறோம். ஒரு கோயில் உள்ள மணியானது 45 வினாடிகளுக்கு ஒரு முறை ஒலிக்கிறது. 45 வினாடிகள் ஒரு முறை. கேட்கப்பட்ட கேள்வி என்னவென்றால், ஒரு நாளில் அந்த மணி எத்தனை முறை ஒலிக்கும்? ஒரு நாள் நாம் கண்டுபிடிக்க வேண்டியது, ஒரு நாளில் அந்த மணி மொத்தம் எத்தனை முறை ஒலிக்கும்? இந்த கணக்கை நாம் எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நிமிடம் என்பது 60 வினாடிகள். ஒரு மணி என்பது 60 நிமிடங்கள். அப்போ ஒரு மணி நேரத்திற்கு எத்தனை வினாடிகள் என்று பார்த்தோமானால், மூணாயிரத்தி 600 வினாடிகள் அல்லது நொடிகள். ஒரு மணி என்பது 3600 நொடிகள். மணி ஒலிக்கும் நேரம் என்னவென்றால், 45 வினாடிகளுக்கு ஒரு முறை மணி ஒலிக்கிறது என்றால், ஒரு மணி நேரத்தில் எத்தனை முறை அந்த மணி ஒலிக்கிறது?
இணையான தொகை அவரோட மனைவி கிட்ட கொடுத்திருக்காரு.
அது 800. இப்போ இந்த கூடுதல் பாருங்க 800 1000 1400 1600 கணக்கு சரியா இன்னொரு முறை நாம சோதிக்கலாம் அவருடைய சம்பளம் வந்து 1600 ரூபாய் இருக்குமாயின் மனைவி கிட்ட அதல பாதி தொகை 800 ரூபாய் கொடுத்து விட்டார் அவர் கையில் இருக்குது வந்து 800 இந்த 800 ரூபாயில மகன் கிட்ட பாதி தொகை கொடுத்துட்டாரு 400 ரூபாய் கொடுத்துட்டாரு மேதம் இருக்குது 400 இந்த 400 ரூபாய் தொகையில மகனிடம் வந்து பாதி தொகை 200 கொடுத்துட்டாரு பேரா அவர் கையில் இருக்குது 200 இந்த 200ல 5ல் ஒரு பகுதியை அவர் தந்தையிடம் கொடுத்து விட்டார் 200ல 5ல் ஒரு பகுதியாக 40 இந்த 40 போக இறுதியாக அவர் கையில் உள்ள தொகை 160 160 ஆக அவருடைய அவர் வாங்கி வந்த மொத்த சம்பளம் 1600 ரூபாய்கள் சரியான விடையை கண்டுபிடித்தவர்களுக்கு வாழ்த்துக்கள் கண்டுபிடிக்க இல்லாதவர்கள் மீண்டும் முயற்சிக்கலாம்